இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட அடியேன் தேவ பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிச வார்த்தைகளை உங்களுக்காக நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். தயாராக இருங்கள். ஆத்ம சுத்தமான உருட்டு இப்போ நான் அப்பா வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். என்னங்க சொன்னீங்க? பொண்ணு பயந்துட்டு ஓடுறான். தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன்னு சொன்னேன். தீர்க்க தரிசனம் நீங்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஏன் நான் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன அமெரிக்கா தேசத்துக்கு ஆவியில கொண்டு போனார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அமெரிக்காவுக்கு போறேன்னா அங்க வாஷிங்டன் ஒரு ஊரை கர்த்தர் காமிச்சாரு. வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கொஞ்சம் இருங்க. தீர்க்க தரிசனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உண்மையான தீர்க்க தரிசனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதுதாங்க பரிசுத்த வேதாகம் தாங்க உண்மையான தீர்க்க தரிசனம். நீங்க அமெரிக்கா போறதெல்லாம் இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற அம்பத்தூருக்கு போங்க. அங்க இருக்க திருச்சபையில போய் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுங்க, அது போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ப புது வருடம் வரப்போகுது. இந்த புது வருடத்தில் அநேகர் தீர்க்க தரிசனை நோக்கி ஓடுவாங்க. இந்த நாடகத்தில் பார்த்தது போல மெய்யான தீர்க்க தரிசனம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அதை நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்கள் ஒரு நாள் வேதத்தை தியானித்தாலே உங்களுக்கு தினந்தோறும் தீர்க்க தரிசன வார்த்தையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் காண்பீங்க. அவங்க ஒரு சில பேர் வந்து நாங்கள் தேவனத்தை கேட்டு பெற்றோன்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கேட்கறதுல என்ன தயக்கம்? இதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கேட்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. இங்கே தீர்க்க தரிசனம், மெய்யான தீர்க்க தரிசனம், நீங்கள் வேதத்தை தியானித்து ஜபம் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருக்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவமான தீர்க்க தரிசனம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அங்கே இங்கேன்னு தீர்க்க தரிசனம் நோக்கி ஓடாதபடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம கேட்டு நடப்பங்க. இதுதான் 2023க்கான உண்மையான தீர்க்க தரிசனம், பரிசுத்த வேதாகம் மட்டுமே. நான் சொல்கிறேன், சரிதானங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.